மதிகேட்டில் திரியும் மதியினன். தன் மதிகேட்டில் திரியும் மதியினனுக்கு எதிர்படுவதை பார்க்கலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்படுவது வாசி. மதியினன் மிருகத்தைப் போல அலைந்து திரிகிறான். இவனுடைய மதிகேட்டை இவனால் அடக்க முடியாது. இவனுடைய பேச்சிலும் செய்கையிலும் மதிகேடு வெளிப்படும். இவன் மிகவும் ஆபத்தானவன். தன்னுடைய வழியில் யார் வந்தாலும் அவர்களுக்கு சேதம் உண்டு பண்ணுவான். மதிகேட்டில் திரியும் மதியீனனுடைய கண் பார்வை தெளிவாக இருக்காது. இவனால் நல்லவருக்கும் தீயவருக்கும் வித்தியாசம் காண தெரியாது. தனக்கு எதிராக வருகிறவர்கள் எல்லோருமே தன்னுடைய சத்துருக்கள் என்றும் தனக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியவர்கள் என்றும் நினைத்து கொள்ளுவான். குட்டிகளை பறிகொடுத்த கரடி கோபத்தோடு இருக்கும். தனக்கு யார் எதிர்பட்டாலும் அவர்களை தாக்கும். அவர்கள்தான் தன்னுடைய குட்டியை திருடி சென்று விட்டார்கள் என்று தப்பிதமாக நினைத்து கொள்ளும். மதியீனமான கோபம் ஒரு பைத்தியம். இது பைத்தியத்தின் ஆரம்ப நிலை. இப்படிப்பட்ட கோபத்தை தற்காலிகமான பைத்தியம் என்றும் சொல்லலாம். குட்டிகளை பறிகொடுத்த கரடிகளை நாம் அடக்கிவிடலாம். ஆனால் மதிகேட்டில் திரியும் மதியீனனை யாராலும் அடக்க முடியாது. அவனுக்கு எதிர்படுவது நமக்குத்தான் ஆபத்து. மதிகேட்டில் திரியும் மதியீனன் குட்டிகளை பறிகொடுத்த கரடியை விட பயங்கரமானவன், மிகவும் மோசமானவன். அப்படிப்பட்டவனுக்கு எதிர்படுவது நமக்கு ஆபத்து என்பதை உணர்ந்து அவனை விட்டு விலகி வந்துவிட வேண்டும். தீமைக்கு விலகுவது நமக்கு நல்லது.